முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேஓ போடுங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி யாரு? ஸோ ஃபின் பேலருக்கு மட்டும் கிடைக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு. ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபின் பேலருக்கு சரியான புஷ்ஷே இல்லாமல் ரொம்பவே மொக்கையாக WWE வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நியூ ஏரா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா WWE உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ராவும் சரி, ஸ்மாக் சரி, எங்களுடைய கண்ட்ரோல்லே இருக்கும். சோ ஸ்டெஃபனி மிக்மேன், ட்ரிபிள் ஹெச், ஷேன் மிக்மேன், வின்ஸ் மிக்மேன், நாங்க தான் இதை திரும்பவும் ஹேண்ட் ஓவர் பண்ண போறோம். எங்களுக்கு கீழே தான் இது நடக்க போகுது. இதுக்கப்புறம் எந்த ஒரு ஜெனரல் மேனேஜரும் கிடையாது, யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இது கிடையாது, நாங்களே டைரக்டா இதை வந்து ரன் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ அதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் WWE-ல நீங்க எதிர்பார்க்கறவங்க எல்லாம் பெரிய ஆள் ஆவாங்க, நீங்க எதிர்பார்க்கிற மேட்ச் எல்லாம் கிடைக்கும், நீங்க புதுசா ஒரு ஃபேஸ் ஆஃப் தி கம்பெனி, புதுசா வந்து பாத்தீனா நியூ இயரா, அத மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்களை நாங்க சேஞ்ச் பண்ண போறோம். இது வந்து பாத்தீனா இன்னும் ஒரு மாசத்துல நடக்கும் அப்படிங்கற மாதிரி வந்து பாத்தீனா சொல்லிருந்தாங்க. சோ இப்போ என்ன ஒரு மிகப்பெரிய அப்டேட் ஒன்னு கிடைச்சிருக்கு அப்படினு சொல்லிட்டு கேட்டினா, இப்போ WWE-ல ஃபேஸ் ஆஃப் தி கம்பெனியா யாரை உருவாக்கலாம் அப்படிங்கற மாதிரி வந்து பாத்தீனா நினைச்சிருக்காங்க. சோ வந்து பாத்தீனா ஒரு ரெண்டு பேரோட பேர் வந்து பாத்தீனா அடிபடுது. சோ நியூ ஃபேஸ் ஆஃப் தி கம்பெனி அப்படினு சொல்லும்போது ரெண்டு பேரை வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியா ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணாங்க. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எல்லாஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக ஆக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலரை ஒரு ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக ஆக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமா சேர்ந்து முடிவெடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ இது ஒரு பெரிய ரூமராக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ ஃபின் பேலருக்கு இது வரைக்கும் கொடுக்காத ஒரு மிகப்பெரிய புஷ்ஷை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கொடுக்க போகிறாங்க. ஸோ WWE-யோட நியூ ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியே ஃபின் பேலர் தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபின் பேலருக்கு ஒரு பயங்கரமான புஷ் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஃபின் பேலர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வேற லெவலில் இருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பேக் ஸ்டேஜில் ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. சோ இதுல வந்து பாத்தீனா ஃபின் பேலரோட டீமன் கிங் அப்படிங்கற அந்த கரெக்டரை வந்து பாத்தீனா நம்ம ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல ஒரு 4 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ கொண்டு வரணும் அப்படிங்கற மாதிரி வந்து பாத்தீனா பிளான் பண்ணிருக்காங்க. சோ இது வரைக்கும் வந்து பாத்தீனா டீமன் கிங் அப்படிங்கற கரெக்டர் வந்து பாத்தீனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் உள்ள வந்த உடனே யுனிவர்சல் சாம்பியன்ஷிப்காக வந்து பாத்தீனா ஃபின் பேலர் மோதனாரு. சோ செத்ராலன்ஸோட மோதனாரு. அந்த மேட்ச் வந்து பாத்தீனா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுக்கு அப்புறம் நடந்த ஒவ்வொரு மேட்சும் வந்து அந்த அளவுக்கு அந்த கேரக்டருக்கு ஈக்குவலான அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லலாம். சோ ஓரளவுக்கு இருந்த மேட்ச் எது எது அப்படினு சொல்லிட்டினா பிரே வாயட்டுக்கும் ஃபின் பேலருக்கும் நடந்த மேட்சா இருக்கட்டும், ஏஜி ஸ்டைலுக்கும் ஃபின் பேலருக்கும் நடந்த மேட்சா இருக்கட்டும், சோ ஓகே ஆவரேஜ் அப்படினு சொல்லலாம். அதுக்கு அப்புறம் இந்த இயர் சம்மர் ஸ்லாம்ல நடந்த பேரன் கார்பன் கூட நடந்த மேட்ச்லாம் ரொம்பவே மோசமா இருந்துச்சு. சோ டீமன் கிங் மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பவரை வச்சு நாம வந்து இத வச்சு ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி லைன் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபின் பேலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களெல்லாம் ஜெயிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ட்ரூ மேக்இன்டயரை பீட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஆளையும் வந்து வின் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ரெஸல்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலருக்கு ஒரு பெரிய மேட்ச் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் ஃபின் பேலரை ரால் இல்லாமல் ஸ்மாக் டவுனுக்கு அனுப்பி ஸ்மாக் டவுனில் ஒரு டாப் காயாக கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளானிங் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரில. மேக்ஸிமம் வந்து நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி WWE-யோட நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி அப்படின்னா அது ஃபின் பேலராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நியூ இயரா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா WWE அவங்க கண்ட்ரோலில் தான் வச்சுக்குவாங்க. ஸோ இதுக்கப்புறம் ரெஸல்மேனியா 35 வரைக்கும் ஸோ வின்ஸ் மெக்மேன், ட்ரிபிள் ஹெச், ஷேன் மெக்மேன் ஸோ இவங்களாம் தான் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. அப்படி இவங்களாம் கண்ட்ரோல் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலருக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்பை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபின் பேலர் ஒரு நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக அப்படின்ற
அப்படின்றது தெரியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் நெக்ஸ்ட் இயர் ராயல் ரம்பல் 2019 பார்த்தா நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ ராயல் ரம்பல் 2019 அவர் எந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா டீமன் கிங்காக ராயல் ரம்பல் 13 மேன் ராயல் ரம்பலில் அனுப்பலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானும் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை அவர் டீமன் கிங்காக 13 மேன் ராயல் ரம்பலில் போனால் கண்டிப்பாக அந்த ராயல் ரம்பலை ஃபின் பேலர் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பல் பேப்பரில் நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு மேட்சஸ் கொடுக்கணும், ஒரு பயங்கரமான ஒரு மேட்சஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஃபின் பேலர் ரெசில்மேனியா 35 ஒரு பெரிய மேட்ச் கொடுக்க போறாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லீக் ஆயிருக்கு. அதே சமயம் ராயல் ரம்பல் 2019 ஃபின் பேலர் டீமன் கிங்கா உள்ள போனாரு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவரு ராயல் ரம்பல் 2019 வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இப்போ ராயல் ரம்பல் 2019 யார் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு 4 பேர்ல ஃபின் பேலரோட பேரும் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. போன வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. கடைசியாக ஒரு 4-5 பேர் இருக்கும்போது தான் ஃபின் பேலர் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆனாரு. இந்த வருஷம் ஃபின் பேலருக்கு ஒரு பயங்கரமான ஒரு புஷ், ஃபின் பேலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் ஒரு பெரிய மேட்ச் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபின் பேலருக்கு ரெஸ்ல்மேனியா 35 யாரோட என்ன மேட்ச் கொடுத்தா நல்லாயிருக்கும், ஸோ அவருக்கான ஒரு கரெக்டான மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ரெஸ்லிங் சம்பந்தப்பட்ட நியூஸ் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவை போடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் கொடுங்க. தொடர்ந்து என் வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த பக்கத்தில் இருக்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.